இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். மேடம், உங்க ஸ்கூலுக்கு வரட்டுமா? தனியாக இருந்த பெண் ஊழியர், போதையில் வந்த பாஜக புள்ளி, ஊருக்குள் கேட்ட அலறல் சத்தம், திகளில் திண்டுக்கல். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி. இதில் அந்த பெண்ணின் எதிர்காலம் மற்றும் நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 38 வயதான இவர் அங்குள்ள அரசு பள்ளி ஒன்றில் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமையலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலை நேரத்தில் மகாலட்சுமி உணவு சமையல் செய்வதற்காக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திண்டுக்கல் பாஜக மேற்கு மாவட்ட செயலாளரான மகுடீஸ்வரன் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக வந்திருக்கிறார். இதனிடையே அவர் மகாலட்சுமியை பார்த்ததும் பள்ளியில் நடைபெறும் சமையல் வேலைகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சமையல் செய்யும் இடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என கூறி மகுடீஸ்வரன் அந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அன்றைய தினம் மகாலட்சுமி சமையல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பாஜக தலைவர் மகுடீஸ்வரன் காலை உணவு திட்ட பணிகளை ஆய்வு செய்வதாக கூறி உள்ளே வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவர் மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் அந்த இடத்தில் அவர்கள் இருவரையும் தவிர யாரும் இல்லை. இதற்கிடையில் மகுடீஸ்வரனுக்கு சமையலர் மகாலட்சுமி அங்கிருந்த உணவுப் பொருட்களை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென உணவு கூடத்தின் கதவை அடைத்துவிட்டு மகாலட்சுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டி அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் மகுடீஸ்வரனின் வக்கிர செயலில் இருந்து தப்பித்து உணவு கூடத்தை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளார். இதனிடையே அவருடைய அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அப்போது நிலைமையை சுதாரித்து கொண்ட மகுடீஸ்வரன் உடனடியாக தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பித்து சென்று விட்டார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் இச்சம்பவம் குறித்து சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் மகுடீஸ்வரன் மீது மானபங்கம் செய்தல், வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தலைமறைவான மகுடீஸ்வரனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தில் பணியாற்றும் பெண்ணிடம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பாலியல் சர்ச்சையில் சிக்கிய மகுடீஸ்வரன் தமிழக பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர் என சொல்லப்படுகிறது. இந்த பாலியல் விவகாரம் திண்டுக்கல்லில் காட்டு தீபோல் பரவிய நிலையில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் பொறுப்பில் இருந்து மகுடீஸ்வரன் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து மகுடீஸ்வரனை நீக்குமாறு பாஜக தலைமைக்கு கோரிக்கை விடுத்து திண்டுக்கல் மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் கடிதம் எழுதியுள்ளார். தற்போது பாஜக கட்சியைச் சேர்ந்த முக்கிய புள்ளி ஒருவர் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.